நடிகர், ஆக்ஷன் இயக்குனர், திரைப்பட தயாரிப்பாளர், நகைச்சுவையாளர், தயாரிப்பாளர், தற்காப்பு கலைஞர், திரைக்கதையாசிரியர், தொழில் நடத்துபவர், பாடகர் மற்றும் சண்டை கலைஞர், மார்ஷல் ஆர்ட் கலைஞர் என்று பன்முகத்திறன் கொண்டவர்தான் ஜாக்கி சான். ஹாங்காங்கில் 1954 ஏப்ரல் மாதம் 7ஆம் திகதி சீன உள்நாட்டு போரகதிகளான சார்ல்ஸ் மற்றும் லீலி சான் ஆகிய தம்பதியினருக்கு பிறந்தார் ஜாக்கி. இவரது இயற்பெயர் சான் காங் சாங் ஆகும். இவர் பிறக்கும் போது அதிக எடையுடன் இருந்ததால் இவருக்கு பீரங்கி குண்டு என்ற செல்லப்பெயரும் உண்டு. முதலாம் வகுப்பு தேர்வில் தோல்வியடைந்தார். இதனால் ஜாக்கியின் தந்தை அவரை பாடசாலைக்கு அனுப்பவில்லையாம். பேங்கிங் ஒபீரா பாடசாலையில் சேர்க்கப்பட்டார். அங்கு தற்காப்பு கலைகளில் கடுமையான பயிற்சி பெற்றார் ஜாக்கி. தற்போதுள்ள சண்டை கலைஞர்களில் அதிக சண்டை காட்சிகளில் நடித்தவர் என்ற சாதனையை நிகழ்த்தியவர் ஜாக்கி. புரூஸ்லியின் பீஸ்ட் ஆஃப் ஃபியூரி மற்றும் என்டர் த டிராகன் ஆகிய திரைப்படங்களுக்கு சண்டை கலைஞராக பணியாற்றியுள்ளார். அவர் நடித்து ஒரு சண்டை காட்சியோ ஸ்டாண்ட் காட்சியோ ஒன்று கூட இல்லாத ஒரே திரைப்படம் வயது வந்தோருக்கான ஆல் இன் த ஃபேமிலி நகைச்சுவை திரைப்படமாகும். சீன திரைப்படங்களில் அசாத்தியமான சண்டை காட்சிகளை நடித்ததன் மூலம் தனது திறமையை வெளிப்படுத்தியவர் ஜாக்கி. இதன் மூலம் ஹாலிவுட் திரைப்படங்களில் காலடி வைத்து ரஷ் ஹவர், கராத்தி கிட் போன்ற திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றார். இவரை பற்றி யாரும் அறியாத ஒரு விடயம் உள்ளது. ஹாலிவுட்டில் காலடி எடுத்து வைக்கும் போது ஜாக்கி சானுக்கு ஆங்கிலமே தெரியாது. வாழ்நாளில் சரியாக கல்வி கற்க முடியாமல் போனதே ஜாக்கி சானின் மிகப்பெரிய வருத்தமாகும். இதனால் அவர் உலகளவில் உள்ள பல கல்வி நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்கி வருகிறார். ஒரு கட்டத்தில் கட்டுமான பணியாளராக கடமையாற்றும் போது அவரை சகாக்கள் லிட்டில் ஜாக் என்று செல்லப்பெயர் கொண்டளித்தனர். பின்னர் அவர் ஜாக்கி என்று சுருக்கி பின்னாளில் அவரது பெயரை ஜாக்கி சான் என்று மாற்றிக்கொண்டார். 62 வயதாகும் இவர் உலகம் முழுவதும் ரசிகர்களை பெற்றவர். குறிப்பாக சிறுவர்களின் மனதில் ஜாக்கி ஓர் தனியிடத்தை பதித்துள்ளார். ஜாக்கி சான் அவரது நடிப்பிற்காக உலகளாவிய நன்மதிப்பை பெற்றவராவார். அவர் அமெரிக்கன் கொரியோகிராஃபி அவார்ட்ஸிலிருந்து இனோவேட்டர் விருதையும் டாரல்ஸ் வால்ட் ஸ்டாண்ட் அவார்ட்ஸின் வாழ்நாள் சாதனை விருதையும் பெற்றுள்ளார். ஜாக்கி ஒரு கலாசார சின்னமாவார். குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கவே விரும்பினார். மேலும் தனது நல்ல விதமான நடிப்பினால் அவர் மிகவும் பிரபல்யமாக இருந்தார். அவர் பெரும்பாலும் வில்லன் பாத்திரங்களில் நடித்ததில்லை. இப்படியான ஜாக்கி இதுவரை 30 திரைப்படங்களை இயக்கியுள்ளதோடு திரைத்துறையில் அவர் ஆற்றியுள்ள பங்கை கௌரவிக்கும் வகையில் வாழ்நாள் சாதனையாளருக்கான ஒஸ்கார் விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளார். ஒஸ்காரை பொறுத்தவரை வாழ்நாள் சாதனையாளருக்கான விருது தனி விழாவாகத்தான் நடைபெறும். இத்தகைய விழா நவம்பர் மாதம் லாஸ் ஏஞ்சலீஸில் நடக்கவிருக்கிறது. இதன்போது அவருக்கு ஒஸ்கார் விருது வழங்கப்படும். ஜாக்கி சானுக்கான வாழ்நாள் சாதனையாளருக்கான ஒஸ்கார் விருதை த அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அறிவித்தது. கல்வியில் பின்னடைந்தாலும் தனக்குள் இருந்த திறமைகளை வெளிப்படுத்தி வாழ்நாளில் முன்னேறிய ஜாக்கியை போன்று நம்முள்ளும் கல்வியை கடந்து வேறு எத்தனையோ திறமைகள் ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை நாம் தான் வெளிக்கொணர வேண்டும். வாழ்நாள் சாதனையாளருக்கான ஒஸ்கார் விருதை பெறப்போகும் பீரங்கி குண்டு என்ற செல்லப்பெயரை கொண்ட ஜாக்கி சானுக்கு எமது வாழ்த்து.